பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லௌகீகத்துக்கு சிறப்பான மாசம் மாசி மாசத்துல வந்து யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் மேம்? ரிஷபம், தனுசு. மாசில பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாயால நிறைய கெடுவாங்க மாசில பிறந்தவங்க. ப்ளஸ் கொஞ்சம் நீங்க சொன்னீங்க பெண்களோட நட்சத்திரம் பார்த்து தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ எதுக்கு மேம் அது மாதிரி? பெண்கள் தான் வீட்டோட மகாலட்சுமி. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த புது வீட்டு தானாக போகிறவங்களுக்கு மட்டும்? ஆமாம், குளிகை நேரம். ஆமாம், வண்டி வாங்குறதுன்னா குளிகை நேரம் வாங்கலாம். டூ வீலர் வாங்குறாங்க, அடுத்து ஃபோர் வீலர் கூட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. மறுமணம் நடக்கும்ன்ற அமைப்பு இருந்தால்தான் நடக்கும். குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணால் மறுபடியும் கல்யாணம் நடக்கும்ன்ற இதெல்லாம் கிடையாது. சில பேருக்கெல்லாம் கல்யாணத்தில் தடங்கள்லாம் வருது பார்த்தீங்களா? இது வந்து வழிவிட யதார்த்தமாகவே நம்ம செஞ்சுட்டு வர வர தீர்க்க சோமாங்கல்யமும் நல்லாயிருக்கும். இந்த மாசியும் பங்குனியும் கூடுறது வந்து பிராமின்ஸ் பண்ணுவாங்க. தமிழ் பிராமின்ஸ் வந்து மாசி கயிறு பாசி படியாதுன்ட்டு அது விசேஷமாக பண்ணுவாங்க. தை மற்றும் மாசி மாசத்தில் பிறக்கிறாங்கல்ல, அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும்? தை மாதம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மாசியை விட. தை மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் அங்கேயே இருக்கிறதுனால வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மாசி பௌர்ணமி கேட்கவே வேண்டாம், மாசி மகம் வந்துடும். அடுத்தது மாசி மகம்னு எடுத்துக்கிட்டாவே கும்பகோணம் தான் ரொம்ப விசேஷம். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. வணக்கம் மேம். வணக்கம்மா. தை மற்றும் மாசி மாசம்னாலே சுபதினங்கள் நிறைய இருக்கக்கூடிய மாதங்கள்னு சொல்லுவாங்க மேம். ஸோ பொதுவாக எதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தை மற்றும் மாசி மாதத்தில் சுபதினங்கள் வந்து நிகழுது மேம்? தை பிறந்தா வழி பறக்கும்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் பெரிய தெய்வ வழிபாடு எல்லாமே முடிஞ்ச பிறகு தை மாதம் ஆரம்பிக்குது. தையில் பொங்கல் எல்லாம் இந்நேரம் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 வெள்ளிக்கிழமை அடுத்தது இருக்குது. தையும் மாசியும் வந்து முடிஞ்சோடனே தை மாதம் இது தை கல்யாணம், தை கல்யாணம் தை தை மாதமும் மாசி மாதமும் வந்து கல்யாணம் ஆரம்பித்தோம். வரிசையாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஆரம்பித்தோம். ஏன்னா மார்கழியில் வந்து பனிக்காலம் அப்படிங்கிறதுனால தெய்வ வழிபாடுக்கு சிறந்ததுன்றதுனால பண்ண மாட்டாங்க கல்யாணமெல்லாம். அதனால தான் தையும் மாசியும் லௌகீகத்துக்கு சிறப்பான மாதம். அது லௌகீகம்னா மனுஷ வாழ்க்கைக்காக, மீதி மற்ற செயல்பாடுகள் வீடு கட்டுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறது பூனல் போடுறது மற்ற விசேஷங்களுக்கான உரிதான காலம் அது ஆரம்பிக்கிறது அப்போ தான். தை மற்றும் மாசி மாதத்தில் வந்து நம்ம வீடுகள் குடி போகலாமா மேம்? ரொம்ப தாராளமாக குடி போகலாம் தை மாதத்தில். தாராளமாக தை மாதம் மாசி மாதம் குடி போகலாம். அதற்கான நேரங்கள்னு பார்க்கலாமா இல்லை அந்த சுப முகூர்த்த நாள்லேயே நம்ம போகலாமா மேம்? அப்படின்னு கிடையாது. அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, முக்கியமாக வீட்டு பெண்களோட நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்து போகணும். தாராபலன் பார்த்து அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நாள் பார்த்து அன்னைக்கு நேரம் எப்படி இருக்குது, நாள் நல்லா இருக்கா, திதி நல்லா இருக்கா, யோகம் நல்லா இருக்கான்னு பார்த்து பால் காய்ச்சிட்டு போகணும். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் தாராபலன் நல்லா இருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலையில் 4 to 6 அந்த நேரத்தில் பால் காய்ச்சலாம். முக்கியமாக செவ்வாய் சனிக்கிழமையெல்லாம் கூடாது. அந்த மாதிரி அது வந்து பால் காய்ச்சறதுக்கு தான். கிரகப்பிரவேசத்துக்கும் பால் காய்ச்சறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிரகப்பிரவேசத்துக்கு நிறைய வித்தியாசம், நிறைய வழிமுறைகள் பார்க்கணும். அது ரொம்ப லக்னம் பார்க்கணும், தராபலன் பார்க்கணும், பஞ்சகம் பார்க்கணும். பால் காய்ச்சறதுக்கு அப்படி தேவையில்லை. நாள் நல்லா இருந்தால் போதும், நேரம் நல்லா இருந்தால் போதும், பால் காய்ச்சினா போதும். கிரகப்பிரவேசத்துக்கு அப்படி கிடையாது. ஸோ இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா கேலண்டரில் டைமிங் பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க மேம். நீங்கள் சொன்னீங்க பெண்களோட நட்சத்திரம் பார்த்து தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ எதுக்கு மேம் அந்த மாதிரி? பெண்கள் தான் வீட்டோட மகாலட்சுமி. பெண்கள் தான் ஆள்றவங்க. பெண்கள் தான் வீட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர். யார் சம்பளம் வாங்கினாலும் வீட்டில் கொண்டு வந்து பெண்கள்கிட்ட தானே கொடுக்குறாங்க. ஆமாம், ஆமாம். அதனால் வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது வீட்டில்.
நம்ம வந்து வீட்டில் பெண் குழந்தை வந்தாலும் அப்பா அட்டாச் ஆகிறது அவட்டக்க தான் அட்டாச் ஆவா. பெண்களுக்கு தானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அம்மானாலும் பையனாக இருக்கும்போது அம்மாட்டக்க தான் வந்து சம்பளம் கொடுக்குறான், அம்மாட்டக்க தான் ஆசீர்வாதம் பண்ணுறான். எல்லாமே வந்து பெண் தான் வீட்டில் முக்கியத்துவம். அதனால் வந்து பெண்ணோட நட்சத்திரத்துக்கு தான் முக்கியமாக நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல் வந்து பெண்ணோட நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கணவனோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. கணவனோட நட்சத்திரத்துலேருந்து எட்டாவது நட்சத்திரமுக்கு இருக்கக்கூடாது. அது அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பால் காய்ச்சணும். நிறைய பேர் வந்து என்ன ஒரு சுபகாரியம்னாலுமே ஜோதிடர்கிட்ட போகாமலே கேலண்டர் பார்த்து கேல்குலேஷன் பண்ணிப்பாங்க. நல்ல நாள் பார்ப்பாங்க, குளிகை நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் வந்து யமகண்டம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறதுனால பலன்கள் இருக்குமா? இப்போ வந்து இந்த பால் காய்ச்சறது வீடு கிரகப்பிரவேசமும் பால் காய்ச்சறது பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம்னு நம்ம பார்க்கறதுனால ரொம்ப எதுவுமே பார்க்க வேண்டாம். அதுக்கு பிரம்ம முகூர்த்த காலம்னு வர்றதுனால உங்களுக்கு அந்த நேரத்தில் ராகு காலம் வராது, யமகண்டம் வராது, குளிகை நேரமெல்லாம் வராது. ஒரு சிலர் வந்து அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் காய்ச்சறாங்க பார்த்தீங்களா, அப்படி அந்த மாதிரி சூரிய உதய நேரத்துக்கு அப்புறம் காய்ச்சும்போது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திங்கக்கிழமை பார்த்தோம்னா காலையில் 7:30 ராகு காலம் வரும், அந்த நேரத்தில் நம்ம பால் காய்ச்சக்கூடாது. வியாழக்கிழமைன்னு 6-7 யமகண்டம் வரும், அந்த நேரத்தில் நம்ம பால் காய்ச்சக்கூடாது. அதனால் வந்து அந்த பார்க்கும்போது ஒரு நல்ல ஹோரை பார்க்கலாம், நல்ல சுபஹோரை, புதஹோரையோ இல்லைன்னா சந்திரஹோரை, சுக்கரஹோரை, அந்த மாதிரி ஹோரையில் நல்ல ஹோரையாக பார்த்து காய்ச்சணும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் நல்ல ஹோரையாக பார்த்து பால் காய்ச்சலாம். பால் காய்ச்சறது அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணும்போது குளிகை நேரம் இருந்தால் பரவாயில்லை, ஏன்னா மறுபடியும் அவன் 100 வீடு வாங்கி கட்டுவான் அந்த குளிகை நேரத்தில் பால் காய்ச்சினான்னு. குளிகை நேரத்தில் 100 வீடு வாங்கி கட்டுவான், டபுள் 100 டபுள் ஆகும். குளிகை நேரத்தில் நம்ம ஒன்று பண்ணோம்னா அது மறுபடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதனால் அது கட்டலாம். சும்மா குடி போகிறதுக்காக வந்து பால் காய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் இங்கே பால் காய்ச்சுவான், அடுத்து 3-4 மாதம் கழித்து 1 வீடு தேடி போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதனால் குளிகை நேரத்தில் வாடகை வீட்டுக்கு போகிறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே ஓகே. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த புது வீட்டு தானாக போகிறவங்களுக்கு மட்டும்? ஆமாம், குளிகை நேரம் பார்க்க. ஆமாம், வண்டி வாங்குறதுன்னா குளிகை நேரம் வாங்கலாம். 2-வீலர் வாங்குறாங்க, அடுத்து 4-வீலர் கூட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன நிலம் வாங்குறவங்க குளிகை நேரத்தில் பார்த்து சைன் பண்ணாங்கன்னா அதுவும் நல்ல இன்னொரு நிலம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி உண்டு. ஓகே மேம், சிறப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு குளிகை நேரம்னா அதில் என்ன பார்க்கணுன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து வீடு நார்மலாக வீடு வாடகை வீடுக்கே வந்து குளிகை நேரம் பார்ப்பாங்க. ஸோ தெளிவான விளக்கமாக இருந்தது, நேயர்களுக்குமே ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் மேம். மெயின் வந்து இந்த கல்யாணத்துக்கு தான் ரொம்ப யோசிப்பாங்க. கல்யாணத்தில் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பொதுவாக ரொம்ப அதி வேத ஜோதிடம்னு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போது அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்ததுனால குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போது வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இருப்பாங்க. வரிசை கூட்டு குடும்பம்னா ஒரு வீட்லேயே 5-6 பேர் இருப்பாங்க. இவனுக்கு கல்யாணம் நடந்தால் நடத்த அவன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா அடுத்து அவங்க வீட்டில் இன்னொரு பங்காளி இருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்க இன்னொரு தம்பி பையனுக்கு வீட்டில் அடுத்தடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் கல்யாணம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். பருப்பு தேங்காய் வைக்கிற மாதிரி வரிசையாக கல்யாணம் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை உணர்த்தி காட்டுறது தான் வந்து அந்த குளிகை நேரம். இது வந்து இப்போது ரீசண்டாக தான் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக தான் இந்த குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணால் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு மறுமணம் நடக்கும், இன்னொரு கல்யாணம் நடக்கும், அந்த பையனுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 20-25 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான இது இல்லை. அவங்க ஜாதகத்தில் மறுமணம் நடக்கும்ன்ற அமைப்பு இருந்தால்தான் நடக்கும். குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணால் மறுபடியும் கல்யாணம் நடக்கும்ன்ற இதெல்லாம் கிடையாது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தை மாதம்னாலே அம்பாளுக்கு வந்து ரொம்ப உகந்த மாதம்னே சொல்லுவாங்க மேம். ஸோ அந்த டைமில் வந்து அம்பாளுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து வழிபாடுகள் செய்யணுமா மேம்? தை வெள்ளி ரொம்ப சிறப்பான வழி. தை வெள்ளி அன்னைக்கு வந்து சுமங்கலிகளை கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணுறது,
கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணுறது, அவங்களுக்கு வந்து நிறைய தாம்பூலங்கள் கொடுக்கறது. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பச்சை மஞ்சக்கிழங்கு, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான மஞ்சக்கிழங்கு, இலந்த பழம், கரும்பு இதெல்லாம் வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. இது ஏன் நம்ம கொடுக்குறோன்னு நம்மளையும் அறியாமல் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே இதுவானவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, நமக்கு தெரிஞ்சிருக்காது, துர்மரணம் அடைஞ்சிருக்கலாம். இதெல்லாம் இது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும், இன் ஃப்யூச்சர் வரக்கூடிய சந்ததி வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் சில பேருக்கெல்லாம் கல்யாணத்தில் தடங்கள்லாம் வருது பார்த்தீங்களா. இது வந்து வழி வழியாக யதார்த்தமாகவே நம்ம செஞ்சுட்டு வர வர தீர்க்க சோமாங்கல்யமும் நல்லாயிருக்கும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுவாட்டை செஞ்சுட்டு வரலாம். அம்பாளுக்கு பண்ணுறது விசேஷம், விளக்கு பூஜை பண்ணுறது. இது அதே போல் வந்து ஒரு பொதுவாக ஒரு ஆர்கனைசேஷனாக கோவிலில் மொத்தமாக சேர்ந்து பண்ணும்போது எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கும். ஒரு கூட்டு வழிபாடு பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த பலன் கிடைக்கும். ஒரு சிலரால் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், ஒரு சிலரால் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு திருப்தி இருக்கும். என்னால் ஒரு 100 ரூபா போட முடியும், 100 ரூபாயால 50 ரூபா தான் போட முடியும், செய்ய முடியலேன்ற ஏக்கம் இருக்காது. ஆனால் வந்து அவங்களும் உட்காந்து பண்ணும்போது அந்த திருப்தி எல்லாருக்குமே போய் சேரும், சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே போய் சேரும், ஈக்குவலாக போய் சேரும். அதில் ஒரு சமத்துவம் இருக்கும். ஒரு ஒரு குறிப்பிட்டவங்க தான் பண்ணுறாங்கன்ற இது இருக்கா இல்லையா, அந்த ஒரு திருப்தி இருக்கும். அந்த இடத்துல தான் அம்பாள் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணுவான். தாய்க்கு முன்னாடி யாருமே வந்து பேதம் கிடையாது இல்லையா, அதனால் வந்து ஒரு சமத்துவமே. எது விளக்கு பூஜை பண்ணலாம், சகசர் நாமம் பண்ணலாம், வழிபாடு முறை எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக வழிபாடு பண்ணணும். ரொம்ப சிறப்பு மேம். அந்த சுபகாரியத்தில் வந்து எல்லாருமே ஒன்று கூடி செய்யணும் அப்படின்னு. அது வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கே பிரயோஜனப்படக்கூடியதாக வேறு எவ்வளவோ விஷயங்கள்லாம் மாறுது. அந்த அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா யாரான ஒருத்தன் என் குழந்தை கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டுருக்கேன், இல்லை தேடிக்கிட்டு இருக்கேன், வரன் சரியாமையில் ஒரு ப்ரப்போசல் கிடைக்கல, அதில் நன்மை நடக்குது இல்லையா. ஆமாம், தேடிகிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துல பையன் இருக்கான்ப்பா வேணுமா, சரி நாங்கள் இவ்வளோ தூரம் உங்களுக்கு செய்கிறோம், இவங்க வீட்டில் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நடக்கும். அந்த மாதிரி சமுதாயத்துக்கும் நல்ல நல்ல இது கிடைக்கும். சுமங்கலிக்கு வந்து தை மாதம்னா ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க மேம். ஸோ இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் தாலி பிரித்து கோப்பாங்க இல்லையா மேம், ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா நம்ம தை மாதத்தில் பண்ணால். இல்லை, தாலி பிரித்து கோக்குறதுங்கிறது வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து அவங்கவுங்க இதில் முறைப்படி வந்து 3 நாளில் தாலி பிரித்து கோப்பாங்க, 1 வாரத்தில் தாலி பிரித்து கோப்பாங்க, 16 நாள், 1 மாதம் அந்த மாதிரி கணக்கு இருக்கும். அது அந்தந்த மாதத்து கணக்கு பிரகாரம் பொதுவாக வந்து தலி மாத்துறது இருக்கு இல்லையா, தாலி மாற்றிப்பாங்க. அது வந்து வந்து தை மாதமும் ஆவணி மாதமும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போவும் மஞ்சள் கயிறில் கட்டிக்கிறவங்க இருக்காங்க. அதே போல் தங்கத்தில் போட்டுக்கிட்டாலும் அந்த ஜாயிண்ட் வந்து கொடுக்கறது வந்து சின்னதாக தாலி கயிறில் வந்து மஞ்சள் கயிறுலையே தாலி எல்லாம் போட்டு முடிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப விசேஷமானது வந்து இதில் தான். ஓகேம்மா, தை மாதமும் ஆவணி மாதமும் ரொம்ப விசேஷம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசியும் பங்குனியும் கூடுறது வந்து பிராமின்ஸ் பண்ணுவாங்க, தமிழ் பிராமின்ஸ் வந்து மாசி கயிறு பாசி படியாதுன்ட்டு அது விசேஷமாக பண்ணுவாங்க. தை தான் ரொம்ப விசேஷம் மாற்றிக்கிறதுன்னு. தை மாதம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ரொம்ப விசேஷம். அப்படி வரும்போது இந்த அஷ்டமி நவமி இல்லாத திதி, பௌர்ணமி அமாவாசை இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல நாளாக பார்த்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 to 6 மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாற்றிக்கலாம். மற்றபடி சூரிய உதயத்துக்கு மேலே மாற்றிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்கணும். திங்கள் வியாழன் அப்படி காலையில் மாற்றிக்கிறதா இருந்தால் இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே ராசி லக்னம்லாம் பார்க்காம நம்ம மாற்றிக்கலாமா மேம்? ஓகே மேம். தை மற்றும் மாசி மாதத்தில் வந்து யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் மேம்? தை மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம்,
கன்னி தனுசு இவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். மாசி மாசி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம் தனுசு இவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். தை மற்றும் மாசி மாதத்தில் பிறக்கிறாங்கல்ல, அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும்? தை மாதம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மாசியை விட. தை மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் அங்கேயே இருக்கிறதுனால வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்பாவால் நல்ல அனுகூலங்கள் இருக்கும். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ரீதியாக அரசு அனுகூலங்கள்லாம் நிறைய இருக்கும். ஒரு சிலர்லாம் நல்ல யோகங்களோடு இருப்பாங்க, வேலை வெயில் அதெல்லாம் நல்லாயிருக்கும் மாசியை விட. மாசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாயால் நிறைய கெடுவாங்க மாசியில் பிறந்தவங்க. ப்ளஸ் கொஞ்சம் சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க அவங்க, கொஞ்சம் வாயடக்கத்தோடு இருந்தால். பட் ஆனால் எந்த ஒரு பாயிண்ட்டுனாலும் அவங்கக்கிட்டக்க நியாயம் இருக்கும். அந்த ஓப்பனாக எதுனாலும் ஓப்பனாக பேசுகிறாங்க இல்லையா, அந்த வாயே அவங்களுக்கு எடுத்துரும். அதுதான் அந்த மாசியில் பிறந்தவங்களோட அது ப்ளஸ்ஸும் அவங்களுக்கு, அதுதான் மைனஸும் அதுதான். ஓப்பனாக பேசுகிறேன்னு பேசுகிறதுனால அதனாலேயே அவங்க பேர்க்கிடும். ஓகே மேம், ஸோ மாசி மாதம்னாலே கொஞ்சம் உஷாராக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், பௌர்ணமி நாள்னாலே ரொம்ப சிறப்பான நாள்னே சொல்லுவாங்க மேம், அதுலேயும் குறிப்பாக தை மற்றும் மாசி மாதத்தில் வந்து ரொம்பவே சிறப்பாகவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடய சிறப்புகள் என்னென்ன மேம்? இப்போது நமக்கு தை பௌர்ணமி ஏற்கனவே முடிஞ்சாச்சு, தை பூசம் முடிச்சாச்சு, அங்கங்கே சிறப்பாக பௌர்ணமி கொண்டாடி முடிச்சிருப்பாங்க. அப்போது நமக்கு வரப்போகிறது தை அமாவாசை. தை அமாவாசையை பற்றி முதல்ல சொல்லிடலாமா? தை அமாவாசை முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது. அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து முன்னோர்களுக்கு வந்து என்னென்ன அவங்கவுங்க முறைப்படி செய்யணுமோ அதை கண்டிப்பாக திதி கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். கோவிலில் கொடுத்தாலும் சரி, தீர்த்தக்கரையில் கொடுத்தாலும் சரி, அவங்கவுங்க வழிமுறையில் கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கணும். லேட்டாக ஆஃபீஸ் போனாலும் சரி, பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். மேக்சிமம் ஒரு 9 மணிக்கு மேலே கொடுக்கறது ரொம்ப விசேஷம். முதல் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு, அதுக்கப்புறமா தான் தெய்வ வழிபாடு. அதை முடிச்சுட்டு தான் தெய்வ வழிபாடு பண்ணணும். தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இது பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது அன்னைக்கு, ஓகேவா? அதனால் வந்து தை அமாவாசை வர்றதுனால அதை பற்றி சொல்கிறேன் வரப்போகிறது. அதுக்கப்புறமா நம்ம மாசி பௌர்ணமி. மாசி பௌர்ணமி கேட்கவே வேண்டாம், மாசி மகம் வந்துடும் அடுத்தது. மாசி மகம்னு எடுத்துக்கிட்டாவே கும்பகோணம் தான் ரொம்ப விசேஷம். ஏன் மாசி மகம் கும்பகோணத்தில் ரொம்ப விசேஷம் சொல்கிறோன்னா, மக நட்சத்திரம் இருக்கிறதுலையே பெரிய நட்சத்திரம் அதுதான். ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். யூனிவர்ஸ் வைஸ்ன்னு சொல்லும்போது, சயின்டிஃபிக்கான்னு சொல்லும்போது, அந்த நட்சத்திரத்தோட ஒளி வந்து அந்த கும்பகோணத்தில் அந்த குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமாக அதோடைய ரேஸ் வந்து விழும். அந்த நேரத்தில் அந்த 10 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்கும். அந்த அதனால தான் 10 நாள் அந்த உற்சவம் கொண்டாடுறது. அது நமக்கு வந்து இப்போது எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, எப்படி அந்த ரேஸ் எல்லாம் நல்ல ரேஸும் நமக்கு உடம்பில் வருது, கெட்ட ரேஸும் உடம்பில் போகும் இல்லையா. இது வந்து நல்ல ரேஸ் நமக்கு உடம்புக்கு. அது வந்து உடம்பில் இருக்கிற என்னென்ன இதெல்லாம் இருக்கோ, கெட்டதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் எடுக்கும். அதனால தான் வந்து அங்கே போகிற இது வந்து அந்த மாசி மகம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது. சந்திரன், சூரியன், இந்த மக நட்சத்திரம் இதோட ரேஸ் எல்லாம் அந்த இடத்துல அப்போ சேர்ந்து வந்து விடும். குருவோடதும் வந்து விழும், குருவோட ரேஸும் அந்த இடத்துல வந்து விழும். எப்போ விழாதுன்னா, குரு வந்து 6-8 இடத்துல அதோட பார்வை இங்கே இல்லாதபோது தான் நமக்கு கிடைக்காத. அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு, அப்போ தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றபடி மீதி நேரத்துல எல்லாம் நல்லா விழும். ஏன் முதல்ல மாமாங்க குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாரங்கபாணி கோயிலில் போய் அங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு, ஏன்னா டைரெக்டாக நமக்கு உழுந்ததுன்னா எரியும் உடம்பு ரொம்ப, அதனால் அந்த ஈர உடம்புலோட அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கடுத்தது போய் காவேரி ஆற்றுல குளிச்சுட்டு கிட்டத்தட்ட 1/2 hour to 45 minutes
அந்த ஈசெல்லாம் நம்ம உடம்பில், அதனால தான் முன்னோர்கள் அந்த இடத்துல சும்மா வைக்கலாது. அப்படியா, அந்த அமைப்பு எங்கே அந்த ரேஸ் வச்சு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி அமைப்பு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த மாசி மகம் வந்து அங்கே போய் தீர்த்தம் ஆடுறது ரொம்ப விசேஷம். வேறு எந்த பர்பஸுமே இல்லை அதில், உடல் ஆரோக்கியத்துக்காகத்தான் அது. அதே போல் அங்கே மெயினாக அங்கே நிறைய விழுறது. அது போக சுத்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறதுனால அங்கங்கே தீர்த்தவாரில் நமக்கு விழும். நம்ம வந்து அதை ஒட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெளியில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த மூன் ரேஸ், பௌர்ணமி அன்னைக்கு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெளியில் ஜாலியாக போயிட்டு கோவிலில் வெளியில் வெளி பிரகாரத்தில் சுற்றிட்டு வந்து விழுந்தோம்னா நமக்கும் அந்த ரேஸ் விழும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது உடம்பில் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் அந்த நேரத்தில் வந்து நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறது, கிரிவலம் போகிறது எல்லாமே அதுக்காகத்தான். வேற எந்த எதுவுமே இல்லை. ஸோ ஆன்மீகத்திலையுமே சயின்டிஃபிக்கும் கலந்து இருக்கு. அதே போல் மாசி மகத்தில் இன்னும் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பத்தூர் பக்கம் திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது. திருக்கோஷ்டியில் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான் வந்து விளக்கு வச்சுட்டு போவாங்க குளத்தில். ஏற்கனவே வந்து வேண்டுதல் வச்சு அங்கே ஒரு விளக்கு வச்சுட்டு போவாங்க. அங்கே விளக்கு வச்சுட்டு போகிறவங்க அங்கே அந்த குளத்துலேருந்து இன்னொரு ஏற்கனவே யாராவது விளக்கு வச்சுட்டு போவாங்க, அங்கேருந்து விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க இன்னொருத்தங்க வேண்டிக்கிட்டு. அது ஒன் இயர்க்குள்ளக்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நிறைவேறிடும். மறுபடியும் நிறைவேறினவுடனே மறுபடியும் அவங்க கொண்டு வந்து விளக்கு வேறு விளக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அது மஞ்சள் துணியில் முடிச்சு இங்கே வைப்பாங்க. அந்த மாதிரி அது ஆக்சுவலி அந்த சௌமிய நாராயண பெருமாள் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, அங்கே தான் ராமானுஜ பெருமாள் வந்து உலகத்துக்கே வந்து ஸ்ரீ ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை கோபுரத்தில் நின்று சொன்னார். எதுக்கு நாமத்திரம் இதை சொல்லி இது பண்ணிக்கணும், எனக்கு மாத்திரம் நான் ஏன் சுயநலமாக இருக்கணும், எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை அவர் உலகத்தில் ஹரிஜனமும் அப்போது பேதங்கள் இருந்தது இல்லையா, அவ உலகத்துக்கே சொன்ன புண்ணியமான க்ஷேத்திரம் அதுதான். இந்த மாதிரி மாசி மகத்துக்கு இது எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கோவில், இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்க பௌர்ணமியில். தை மற்றும் மாசி மாதங்களுக்கான நிறைய சிறப்புகளும் மேலும் அதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், பெட்டராக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மேம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நல்ல கேள்வியெல்லாம் கேட்டீங்க. மேலே இன்னும் சிறப்பாக ஃபர்தராக பார்க்கலாம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.